வெல்கம் பேக் டு வழிகாட்டி. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே இருப்பார்கள் அப்படின்ட்டு வேதாகமத்தில் ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் அப்படின்னா நம்ம கண்ணீர் சிந்திட்டே விதைக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஃபுல் டைம் நம்மள ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறதுக்கு தான் ஒப்பிட்டுருக்காங்க. ஒரு ஃபுல் எனர்ஜி ஃபுல் எஃபர்ட் ஃபுல் டைம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த மூன்று காரியத்தையும் நம்ம சிங்கிளாக ஒரு வேர்டில் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு தான் ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது, ஒரு அழகான ஒரு கோட். அது என்னன்னா, ஹார்ட் ஒர்க் டிஃபீட்ஸ் டேலண்ட் வென் டேலண்ட் டஸ் நாட் ஒர்க் ஹார்ட். அதாவது கடின உழைப்புக்கு முன்பதாக கடின உழைப்பு இல்லாத ஒரு திறமை வந்து தோற்று போகுமா? சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் பாருங்க, ஒரு லைட் பல்புக்கு ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறாரு, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர்ஸ். ஆனால் அவர் அதை விடவே இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கே ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதான், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரமான அறுவடையே பெறுவாங்க கட்டாயம். பிரியமானவர்களே, எல்லாமல்ல இறைவனாகிய இயேசுவும் கூட மனிதர்களாகிய நமக்கு தாளந்துகளை தராமல் இல்லை. தாளந்துகள் இல்லாத மனிதர்கள் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். இதை நான் சொல்லும் பொழுது வேதாகமத்திலிருந்து எனக்கு ஒரு ஓமை ஞாபகத்துக்கு வருகிறது. எல்லாமல்ல இறைவனாகிய இயேசு மூன்று மனிதர்களுக்கு தாளந்துகளை தருகிறார். ஒரு ஒரு மனிதனுக்கு 5 தாளந்து, இன்னொரு மனிதனுக்கு 2 தாளந்து, இன்னொரு மனிதனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்து கொடுத்த மனிதன் அதை அவன் பயன்படுத்தி அதை 10 தாளந்தாக அவன் மாற்றுகிறான். 2 தாளந்து பெற்ற மனிதன் அதை பயன்படுத்தி அவன் அதை 4 தாளந்தாக அவன் மாற்றுகிறான். 1 தாளந்து கொடுக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் அது மண்ணுக்கு கீழாக புதைத்து வைக்கிறான். எல்லாம் உள்ள இறைவனாகிய எஜமான் வரும்பொழுது தன்னுடைய வேலை ஆட்கள் இடத்துல பேசுகிறார். அப்போ 5 தாளந்து பெற்ற மனிதன் வேகமாக வந்து சொல்கிறான், எஜமானே எஜமானே, நான் 10 தாளந்தை ஆக அதை மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான். 2 தாளந்து பெற்றவனும் அவ்வண்ணமாக நான் அதை ரெட்டிப்பாக மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான். ஆனால் 1 தாளந்து படைத்தவன் மாத்திரம் நான் அதை மண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வதாக வேதம் அருமையாக சொல்கிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லாருக்கும் தாளந்துகள் உண்டு. தாளந்துகள் புதைத்து வைப்பதற்கு அல்ல. நீங்களும் நானும் நம்முடைய கடின உழைப்பை பயன்படுத்தி இறைவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி அதை ரெட்டிப்பாய் மாற்றுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு கம்பீரத்தோடு இருப்பதற்கு இறைவன் உதவி செய்வார். அதை உணர்த்து முன்னமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 126:5-6 வசனத்தில், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே இருப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். நீங்களும் அவனமாக கண்ணீரோடு விதைப்பதற்கு அர்ப்பணிப்பீர்களேனா? கம்பீரத்தோடு அர்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனாக இயேசு உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். லவ் காட், லவ் அதர்ஸ். காட் பிளெஸ் யூ.